வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு அவங்களோட தோட்டக்கலைத்துறையில் வழங்கக்கூடிய கார்டனிங் கிட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா பல பேர் கேட்டுட்ருந்தீங்க, இது எங்கே கிடைக்கும், எவ்வளோ விலை, என்னென்ன பொருள் தருவாங்க, இது மட்டுமே போதுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவானது உங்களுக்கு பதிலாக அமையும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறன்ற வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல இதோட வெப்சைட் பார்க்கலாங்க. ஏன்னா நிறைய பேர் இதோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அவங்க வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கிடைக்கும், இது எதுக்கு வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக. அதே போல் அவங்களோட அட்ரஸஸும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அட்ரஸ்லலாம் இந்த கிட்டு கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை, இந்த மாதிரி கார்டனிங் கிட் கொடுக்குற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்ததுக்கு முக்கியமான காரணமே நம்மளை போல் நகரத்தில் உள்ளவங்களும் நமக்கு தேவையான உணவுகளை நம்மளே உற்பத்தி செஞ்சு, அதாவது முழுமையாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துட முடியாது மாடித்தோட்டத்திலிருந்து, ஆனால் ஓரளவுக்காவது உற்பத்தி செஞ்சு காய்கறிகளை, நம்ம சத்தான காய்கறிகளை, மருந்து தெளிக்காத காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஸோ அந்த விதத்தில் இது உண்மையிலே நல்ல திட்டம் தான். இது வரைக்கும் யாரும் வாங்காதவங்க, கார்டனிங் கிட்ட வாங்காதவங்க போய் வாங்கலாம். இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன்லேயே கூகுளிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்டனிங் கிட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே இந்த ஹார்டிகல்ச்சருக்கு உண்டான வெப்சைட் வந்துடும், தோட்டக்கலைக்கு உண்டான வெப்சைட் வந்துடுங்க. அதிலே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நாட்களில் போய் வாங்கிக்கலாங்க. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் மட்டும்தான் அதிகபட்சம் கொடுக்குறாங்க, மண்டே டு ஃப்ரைடே. சில டைம் சாட்டர்டேஸ் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து கால் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம போகிறது நல்லது. கிட்ட இருக்கா என்னன்னு முதல்ல கேளுங்க, கால் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அவங்களோட மெனுவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது இந்த தோட்டக்கலை இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் கிச்சன் கார்டனிங் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன வழங்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தோட்டத்தை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே சிட்டியில் இருக்க நம்ம மாதிரி சிட்டியில் இருக்கவங்களும் தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நோக்கத்தை வந்து இங்கே விலாவரியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்ஸ் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்கங்க. கூடவே உங்களுக்கு இதில் பயோ ஃபர்டிலைசராக இருக்கட்டும், வேப்பெண்ணெய் கரைசலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, க்ரோ பேக் வந்து 6 கொடுத்துருக்காங்க, கொக்கோபீட் தேங்காய் நார் கழிவு 2 கிலோ பிரிக் வந்து 6 கொடுத்துருக்காங்க, அதான் 12 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. விதைப்பை வந்து ஒரு விதை பாக்கெட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அசோஸ்பைரிலம் ஃபாஸ்போ பாக்டீரியா, ஸோ இன்னொரு பயோ ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசாடி ராக்டின்னு சொல்லக்கூடிய நீம் ஆயில் இது வந்து ஒரு 100 ml பேக் ஒன்று. அடுத்து ஒரு லீஃப்லெட், ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க, அதில் இந்த கிட்டை பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா முழு விலை வந்து 850, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் 40%, 340. ஸோ நமக்கு வந்து வாங்கக்கூடிய நேரடி விலை பார்த்திங்கன்னா 510. ஸோ ஒரு கிட்டனுடைய விலை 510 ரூபாய். இப்போ மேலே நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் இந்த 510 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அங்கே நீங்கள் போய் வாங்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாயில் இருந்தது, இப்போ வந்து விலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. கீழேயே நீங்கள் பார்த்தது போல் அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த வெப்சைட்டில், எல்லா விதமான அட்ரஸும் கொடுத்துருந்தாங்க, அதாவது திருவான்மையூர், மாதவரம், அண்ணா நகர், அப்புறம் செம்மொழி பூங்கா கிட்டே இருக்கக்கூடிய, ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்டே இருக்கக்கூடிய அட்ரஸ், 4 அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போகலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிடச்சிருக்க அந்த கிட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்றத நேரடியாக பார்க்கலாம். எப்படி இதை வந்து ஒரு செடி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பை ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணி வைக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். 6 பேக் இருக்குது, நீங்கள் பார்க்குறது போலவே 6 பேக் வித் அந்த பிரிக்கோடு இருக்குது. ஒரு ஒரு குரோ பேக்லேயும் இந்த வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அந்த பையை. இந்த பைக்குள்ளே இந்த தேங்காய் நார் கழிவு பிரிக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ 6 பிரிக்கு விதைகள் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு 3-4 பேக்கெட்டோ கொடுத்துருந்தாங்க. முருங்கை விதை,
பீன்ஸ் விதை கொடுத்துருக்காங்க, வெண்டைக்காய், அவரை. ஸோ இந்த நாலு பேக்கெட் வந்து இந்த கிட்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலந்து கலந்து தான் கொடுக்குறாங்க. அடுத்து நீம் ஆயில் ஒரு 100 ml ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க. இந்த நீம் ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க, யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் முன்னாடியே. அடுத்து பார்த்திங்கன்னா பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரங்கள் கொடுக்குறாங்க, அசோஸ்பைரிலம், ஃபாஸ்ஃபோ பாக்டீரியா, அடுத்து வந்து ட்ரைகோடர்மா விருடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மூணு பயோ ஃபர்டிலைசர் வந்து உங்களுக்கு இந்த பேக்கோடு கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கலாம், ஏன்னா அது முக்கியமானது, ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. வாங்கும்போது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் இருக்கக்கூடிய பொருளுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி ரெடி பண்ணுறது, முழுமையாக ஒரு பேக்கில் இருந்து இந்த பிரிக்கை வச்சு நம்ம எப்படி ஒரு செடி வைக்கிற அளவுக்கு இதை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதில் சேர்க்கக்கூடிய உரத்தையும் நீங்கள் இங்கே மாத உரத்துலேயே வாங்கிக்கலாம். ஒரு பை வந்து 80 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் அது 20 கிலோ பையின்னு நினைக்கிறேன், உரம் பையின்றது. ஸோ அது வந்து 80 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க, நீங்கள் அதை வேணும்னா வாங்கிக்கலாங்க. ஸோ ஒரு பேக்லேருந்து நான் எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பேக்கை பிரித்து வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பீட்டு பிரிக் இருக்குது, தேங்காய் நார் கழிவோட பிரிக் இருக்குது. அதுக்கு தேவையான தண்ணியை இது போல் நீங்கள் ஊற்றிட்டே இருக்கலாம். இது மாதிரி ஒரு பூவாளி வச்சுக்கோங்க, வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே அது உப்பிட்டே வரும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும், விரிவடைஞ்சிட்டே வரும். ஏன்னா இதை உற்பத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஒரு செங்கல் போல் ஒரு பிரிக் போல் தான் நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது அது நல்லா விரிவடையும், இப்படி நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் முழுமையாக ஒரு பக்கெட்டில் தண்ணிக்குள்ளே போட்டு கூட ஊற வச்சு பிழிஞ்சு கூட எடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே ஊற வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டே வாங்க ஊறினது எல்லாத்தையும். இந்த 2 kg பிரிக்குக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 8 liters தண்ணியாவது ஊற்ற வேண்டியது இருக்குங்க. அந்த பூவாளி வந்து 5 liter தண்ணி இருக்கிறதுல, இன்னும் ஒரு 2-3 liter எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து முழுமையாக விரிவடையும் இந்த தேங்காய் நார் கழிவானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை உப்பு வைக்கும்போது அடியில் இந்த பேக்கில் எதுவும் ஓட்டை போடலைங்க, ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி வெளியே போயிடக்கூடாது. அப்போ தான் இந்த பிரிக்கோட அடிப்பகுதியும் விரிவடையும் நல்லா. இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க ஊறினதை, காய்ந்த பகுதியும் இந்த மாதிரி திரும்ப போட்டு மேலே தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இந்த சப்சிடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த மானியமானது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஏற்றதாகவே இருக்குதுங்க. ஒரு 5 kilo கொக்கோ பீட் பிரிக் வந்து நார்மலான ஒரு ஷாப்பில் வாங்கினீங்கன்னா, ஒரு கார்டனிங் ஷாப்பில் மினிமம் 120 to 150 rupees இருக்கும் 5 kilo பிரிக்கானது. ஸோ அந்த விதத்தில் அதை கன்சிடர் பண்ணும்போது இதோட விலையானது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் வந்து அதிகம் இருக்குங்க, பித்தோட நார்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் அது ஒன்றும் நமக்கு வந்து பெரிய இஷ்யூ கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உதிரியாக விட்டுருங்க, இங்கே பார்க்கலாம் நீங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இவ்வளோ பெரிய செங்கல் மாதிரி இருந்தது, இப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதோட தான் நம்ம வந்து உரம் சேர்க்க போகிறோங்க. நான் உரம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் 80 ரூபாய் அந்த உரமானது. அந்த உரப்பையும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், உங்களுக்கு டெமோ பர்பஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து நல்லாவே இருக்குங்க அந்த உரமானது. இப்போ போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும், 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் கலவையும் சேர்த்து தராங்க மாதவரம் தோட்டக்கலை துறையில். 150 ரூபாய்க்கு வந்து 25 கிலோன்னு நினைக்கிறேன் செம்மண்ணும் உரமும் கலந்து உங்களுக்கு
ஒரு பேக் தராங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய். புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்க வந்து நேரடியாக அந்த மண் கலவை வாங்கி கூட செடி வைக்கலாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த பேக் வந்து உரம் பேக் ஆனது தான். தமிழ்நாடு தோட்டக்கலை இதுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம அதை எடுத்து இதோட சேர்க்கலாம். அடுத்தது வந்து சதவீதம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக வந்து இந்த கொக்குப்பீட் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதோட நீங்கள் கிட்டத்தட்ட இப்போது கொக்குப்பீட் 60%னா 40% இந்த உரம் சேர்க்கலாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 60% இந்த தேங்காய் நார் கழிவுனா ஒரு 40% இந்த உரம் சேர்க்குறோம். நீங்கள் பார்க்கலாம், நான் கையால் எடுத்து சேர்க்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது போலவே நான் மிச்சத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். நம்ம இது எல்லாமே கலந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் அப்படியே வச்சுருங்க ஓரமாக, உங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த கொக்கப்பீட்டும் உரமுமானது செட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம அதில் செடி வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. இது போல் நான் வீட்லேயும் உரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, மண்புழு உரமானது. ஸோ அதையும் இதுக்கப்புறம் நான் இதில் கலப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது போலவே இப்போ 6 பேக்குக்கு அந்த ஒரே ஒரு உரப்பை பத்தாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன், வீட்லேயே கம்போஸ்டிங் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் உரம் சேர்க்குறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி புதுசாக செடி வைக்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு உரங்கள் சேர்த்தாச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசரை முக்கியமாக சேர்க்கணுங்க. பயோ ஃபர்டிலைசர் என்ன பண்ணும் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகள் சேர்க்கும்போது அதாவது செடிகளை நடும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு கொடுக்குங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த பயோ ஃபர்டிலைசரானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓரளவுக்கு செம்மண் கலந்துக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பொதுவாகவே செம்மண் சேர்க்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா ஆயிடுச்சுங்க. எல்லா மண் கலவையிலையும் கொஞ்சமாவது நான் செம்மண் ஆனது சேர்க்கிறேன். ஸோ நான் மாடி தோட்டத்தில் ரெடி பண்ண உரத்தை நம்ம எடுக்கலாம். இப்போது இது மண்புழு உரம் தான். இது ஃபுல்லாக இருந்துச்சுங்க, அதாவது உரம் இல்லை, காய்கறி கழிவுகள்லாம் இதில் ஃபுல்லாக இருந்தது. புழுக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாக இறங்கிருச்சு, அதோடய கழிவுகள் மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி மேல் பகுதியிலேருந்து நம்ம அதோடய கழிவுகளை எடுத்துக்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம கம்போஸ்டிங் சேனலையும் ஆரம்பிச்சிருவேன். அதில் உங்களுக்கு இந்த மண்புழு உரம், மண்புழு எங்கே வாங்கிறது, உரம் எப்படி ரெடி பண்ணுறது, உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு கூட ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது போல், விடை கிடைக்கிறது போல் அந்த சேனலானது அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம உரம் எடுத்தாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த பையை பயன்படுத்த போகிறது இல்லைங்க. இந்த வெள்ளை கலர் பையை வந்து நான் பயன்படுத்த போகிறதில்ல. பை நல்லா தான் இருக்குது, தரமாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஏற்கனவே தொட்டிகள் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் பச்சை கலரில் இருக்கக்கூடிய தார்பாலின் மெட்டீரியலான அந்த பேக்கும் வச்சுருக்கேன். இந்த பை ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் வருதுன்னா அந்த தார்பாலின் மெட்டீரியல் பேக் வந்து ஒரு 4-5 வருடங்கள் நல்லா வருதுங்க. குறைஞ்சது 4-5 வருஷம் வருது. ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஆனால் புதுசாக கிட்டு வாங்க போகிறவங்களுக்கு இந்த பையே போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் உரங்களை சேர்க்கலாம். அசோஸ்பைரிலம் பார்க்கலாம் நீங்கள், ஃபாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மாவிரடி. ஸோ மூணுத்தையுமே 1 இல்லை 2 ஸ்பூன் வந்து ஒரு ஒரு பேக்குக்கும் சேர்க்கணுங்க. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ட்ரைகோடர்மாவிரடி. ட்ரைகோடர்மாவிரடி பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாமல் செடியில் வந்து வேர் பிரச்சனைக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு இது பார்த்துக்கும் இந்த ட்ரைகோடர்மாவிரடி ஆனது. அசோஸ்பைரிலம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா தான். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை செடிக்கு ஏற்ற ஒரு இதுவாக மாற்றி கொடுக்கும், நைட்ரஜனாக மாற்றி செடிகளுக்கு கொடுக்கும். கொடுக்கும்பொழுது செடி நல்லா பச்சை பசேர்னு வளரும். ஃபாஸ்போ பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஃபாஸ்ஃபேட்டை எடுத்து செடிக்கு கொடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி வேலைகளை இந்த நுண்ணுயிர்களானது செய்யும். முக்கியமாக நம்ம புதுசாக இந்த மாதிரி கொக்கோபீட் உரம் சேர்த்து வைக்கும் பொழுது செடிகளுக்கு எடுத்தோன்னே சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த பயோ ஃபர்டிலைசரானது பார்த்துக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இதை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் மாதம் மாதம் உரம் சேர்க்கும் பொழுது உங்கள் செடிகளுக்கு இதை கலந்து கொடுத்தீங்கன்னா செடியானது எளிதாக உரங்களை எடுத்துக்கிறதுக்கு இந்த பயோ ஃபர்டிலைசரானது உதவி செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணலாம். நான் கையாலே தான் எடுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், மாடி தோட்டத்தில் நம்ம கையை பயன்படுத்தலாம், அதுக்கடுத்து நம்ம ஹேண்ட் வாஷோ ஏதாவது போட்டு கையை வந்து க்ளீனாக கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதுங்க, அது அது வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. வெயிலில் நிழலில் அப்படின்னு கிடையாது, டைரக்ட் சன்லைட் வேணாம், ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஓரமாக வச்சுருங்க, போதுமானது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு நாள் கழித்து எடுக்கிறேங்க, எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா வந்து செட் ஆயிடுச்சு, அந்த கலவையானது நல்லாவே செட் ஆயிடுச்சு. அதே போல் இந்த பையில் வந்து அடியில் நாலு ஓட்டை போட்டிருந்தேன் நீர் அதிகமாக இருந்தால் வெளியேறதுக்கு. ஸோ உங்ககிட்ட நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் எடுத்தோன்னு சொன்னது போல் என்கிட்ட நிறைய தொட்டிகளும் தார்பாலின் பேக் இருக்கிறதுனால நான் அதில் இதை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 12x12 உள்ள தொட்டியில், கருப்பு தொட்டியில், பிளாஸ்டிக் தொட்டியில் இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேர்க்குறேங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு செம்மண் சேர்க்கறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு, அந்த கலரும் பிடிக்கும். ஸோ இதோட முடிவில் வேணும்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தொட்டியில் ஃபுல்லாகவே நான் நிரப்பிடுறேன். அதை கொஞ்சம் கொக்கப்பிட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ வேணும்னா நம்ம கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாங்க. இது அடிப்பகுதி அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொக்கப்பிட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மேலே கிளறி விட்டாச்சு. நான் கொஞ்சம் மண்ணும் சேர்த்துக்கிறேன், கார்டன் சாயிலும் சேர்த்துக்கிறேன். இது அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொக்கோபீட்டானது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக செம்மண் மட்டும் சேர்த்துருந்தேன், வேறு மண்ணே நம்ம எதுவுமே இதில் சேர்க்கலைங்க. வெறும் கொக்கோபீட்டும் தொழு உரமும் ப்ளஸ் கொஞ்சம் வெறுமி கம்போஸ்ட் மண்புழு உரம் இது மட்டும்தான் சேர்த்துருந்தோம். கொஞ்சமாக செம்மண் கலந்துருந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கலக்கலை. பட் ஆனால் மண் சேர்க்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு கொஞ்சம் கிரிப் கிடைக்கும், ஒரு பிடிமானமானது இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கொக்கோ பீட்டும் உரமமானது கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் இல்லைங்களா, சாயில் வந்து கொஞ்சம் லூஸாகவே பொழு பொழுன் இருக்கும். மண் இருக்கும் பொழுது செடி நல்லா வேர் பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் மண் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கொக்கோ பீட் முக்கியமாக பயன்படுத்துறது காரணமே வெயிட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான், வெயிட் சேரக்கூடாது அப்படின்றதுனால தான். ஸோ அதனால தான் நம்ம மண் ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து செடி நம்ம ஊண்டலாங்க. ஒரு வெண்டைக்காய் செடி நான் ஊன்றேன், சிகப்பு வெண்டைக்காய் செடி, அவ்வளோதாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செடி ஊண்டியாச்சு, வாங்கிட்டு வந்த கிட்டை பயன்படுத்தி செடி ஊண்டியாச்சுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா உரம் வாங்கியிருக்கோம், 80 ரூபாய் உரம் வாங்கியிருக்கோம். ஒரு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 20% அதிலிருந்து உரம் சேர்த்தேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. செடி விதை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விதையை பயன்படுத்தலாம். இது வந்து நாட்டு விதை, நான் வெளியே வாங்கினது. இதை பற்றி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம், எந்த விதமான விதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செடி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஊண்டியாச்சுங்க, இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க, ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதுதான் தேவையானதுங்க. போயிட்டு நீங்களும் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக தோட்டம் ஆரம்பிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.